பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாதபூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜே சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் 7 பாகங்களாக தொகுத்து அளித்ததின் 5 பாகத்தின் அடுத்த பகுதி. குரு ஏவ எதில் சேர வேண்டும்? மாமேவ கலையந்து வந்தனானி மாம் ஏவ கலையந்து. நமஸ்கார காரியம் என்னை வந்தடையட்டும். மாம் கலையந்து என்றாலே என்னை வந்தடையட்டும் என்று அர்த்தம் ஏற்பட்டுவிடும். மாம் ஏவ கலையந்து என்று ஏவ சேர்த்து சொன்னால் என்னையே வந்தடையட்டும், என் ஒருவனையே வந்தடையட்டும், என்னை மட்டுமே வந்தடையட்டும் என்று அர்த்தமாகும். அதாவது நமஸ்காரம் வேறே யாரையும் போய் சேராமல் ஸ்லோக கர்த்தாவுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று ஆகும். ஆச்சாரியாள் பிறருக்காகவே பிறர்க்குரியாளர் என்னும்படியாகவே வாழ்ந்தவர். மகான்களாக ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்களை பற்றி ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் வசந்த காலம் மாதிரி லோகஹிதம் செய்பவர்கள் என்று சொன்ன அவரே அப்படி இருந்தவர்தான். அப்படிப்பட்டவர் எங்கேயாவது நமஸ்கார கிரியையானது வேறே எவருக்கும் இல்லாமல் தம் ஒருவருக்கே சேரணுமென்று மோனோபலைஸ் ஏக போக்யம் பண்ணிக்கொள்ள நினைப்பாரா? ஆனாலும் போதுமான யோசனை இல்லாமல் இப்படி சில பேர் அர்த்தம் பண்ணிக்கொண்டிருப்பதோடு அதுவும் போதாமல் கடைசியில் கலையந்து நான் ஏ என்று இருப்பதையும் கலையந்து நான் எம் என்று பாடபேதம் பண்ணி தப்புக்கு மேலும் அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஏ ந அன் ஏ என்று நாம் வைத்துக் கொண்ட பாடப்படி எனக்கு வேண்டியதெல்லாம் நமஸ்கார கிரியைதான், வேறே எதுவும் இல்லை என்று அர்த்தம். நான் எம் ந அன்யம் என்றாலோ என்னையே நமஸ்கார கிரியை சேரணும், வேறே எவரையும் இல்லை என்று ஆகிவிடும். தனக்கு மட்டுமே என்று செல்ஃபிஷாக சொன்னதை இன்னும் வலியுறுத்தி ஆமாம் வேறே யாருக்கும் இல்லை என்று சொன்னதாகிவிடும். ஆச்சாரியாள் எங்கேயாவது அப்படி சொல்லியிருப்பாரா? நான் ஏவா நான்யமா என்று சில பேர் யோசித்து இந்த வம்பே வேண்டாம், நான் ஏயும் வேண்டாம் நான்யமும் வேண்டாம், மான் ஏ என்று போட்டு முடித்து விடலாம் என்று நினைத்து மாமேவ மாதரனிஷம் கலையந்து மான் ஏ என்று வைத்துக் கொண்டு விடுகிறார்கள். மான் ஏ என்பது லக்ஷ்மியை கூப்பிடும் சம்போதனம், விழிவேற்றுமை, மதிப்பு குகந்தவளே என்று அர்த்தம். லோக மான்ய திலகர் என்கிற மாதிரி மான் ஏ. ஒரு கேள்வி கேட்கலாம், இங்கே இப்படி சில பேர் மான் ஏ என்றும் நீங்கள் நான் ஏ என்றும் வைத்துக் கொண்டு சமாளித்தாலும் மாமேவ என்பது அப்படியே தானே இருக்கிறது, எனக்கு மட்டுமே என்றுதானே அதற்கு அர்த்தம். இதற்கு என்ன சுவாமிகளே சமாதானம் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கலாம். சொல்கிறேன், எந்த பாஷையாயிருந்தாலும் ஸ்லோகம் செய்யுள் பொயட்ரி என்று இருக்கும் போது வார்த்தைகள் முன்னே பின்னே வரலாம். அதனால்தான் பொயட்ரியை ப்ரோஸ் ஆர்டர் பண்ணுவது என்று இருக்கிறது. இப்படி முன்னே பின்னே வார்த்தைகளை மாற்றி போடுகிற சுவாதந்திரியம் சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப ஜாஸ்தி. அந்த பாஷையில் ப்ரோஸிலேயே வார்த்தைகளை சகஜமாக இடம் மாற்றி போடுவதுண்டு. பொயட்ரியிலோ கேட்கவே வேண்டாம்,
மீட்டரை உத்தேசித்தும் ஒலி நயத்தை உத்தேசித்தும் வார்த்தைகளை எப்படியெல்லாமோ இடம் மாற்றி போடுவதுண்டு. இந்த வகையில் ஏவ என்பது மாம் என்பதை ஒட்டி இருந்து மாம் ஏவ என்று இருந்தாலும் அர்த்தத்தில் அது மாம் என்பதை தழுவி என்னையே என்று பொருள் கொடுப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டியதில்லை. முந்திய வரியில் வந்தனானி என்று வருகிறதல்லவா, அதையே இந்த ஏவ தழுவுகிறது என்று அர்த்தம் செய்து கொண்டு விட்டால் எல்லாம் சரியாகிவிடும். அதாவது வார்த்தைகளை அடுக்கி உள்ள முறையில் மாம் ஏவ என்று இருந்தாலும் அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த ஏவ என்பதை வந்தனானி என்பதோடு ஒட்டி வைத்து வந்தனானி ஏவ என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்போது அம்மா, நீ பலவிதமான சம்பத்துக்களை தருபவளானாலும் எனக்கு அவற்றில் வேறெதுவும் வேண்டாம், நான் ஏ வந்தனங்கள் மாத்திரமே வேண்டும், நமஸ்கார ஸ்ரீ மட்டுமே என்னை வந்தடைய வேண்டும் என்று அர்த்தமாகிவிடும். வந்தனானி மாம் ஏவ கலையந்து என்று ஸ்லோகத்தில் இருந்தாலும் அதை வந்தனானி ஏவ மாம் கலையந்து என்று வைத்துக் கொண்டு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போது வந்தனக்கிரியை என்னை மாத்திரம் வந்தடையட்டும் என்ற அபிப்பிராயம் அப்படியே மாறி வந்தனக்கிரியை மாத்திரம் என்னை வந்தடையட்டும் என்றாகிவிடும். மகாலட்சுமி தாயார் வேறே எந்த அனுகிரகமும் செய்ய வேண்டாம், அவளை நமஸ்கரிக்கிற எண்ணம் ஒன்றை மாத்திரம் அனுகிரகிக்க வேண்டும் என்றாகும். கலையந்து என்றால் வந்தடையட்டும் என்று சொன்னேன். இது ஒன்றுதான் அதற்கு அர்த்தம் என்றில்லை. கல் என்பது அதற்கு தாது, அதற்கு அநேக அர்த்தங்கள். இதன்படி கலையந்து என்பது வந்து சேரட்டும் என்று சாதாரணமாக சொல்வதிலிருந்து ஆட்கொள்ளட்டும் என்று பரவசபாவமாக உசத்தி சொல்லும் வரை அர்த்தம் கொடுக்கும். வந்தனக்கிரியை நம் தம்மை அப்படியே கெட்டியாக பிடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லவே ஆச்சாரியாள் வந்தனானி மாம் கலையந்து என்று பதப்பிரயோகம் செய்திருக்கிறார். ஆச்சாரியாள் தமக்காக இன்றி நமக்காக வேண்டிக் கொள்வதுதான் இது. எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இது. நான் மறக்கினும் சொல்லு நான் நமச்சிவாயவே என்ற மாதிரி வந்தனம் என்ற பிரக்கிரியையை நான் விட்டாலும் அது என்னை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டவே ஆச்சாரியாள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். மூ உலக குரு மகாலட்சுமியை திரிபுவனைக குருஸ்தருணி என்று இந்த ஸ்தோத்திரத்தில் ஓரிடத்தில் 10வது ஸ்லோகம் அவர் சொல்லியிருக்கிறார். மூ உலக குருவின் பிரியபத்னி என்று அர்த்தம். குரு என்றால் ஆச்சாரியர் தகப்பனார் என்று இரண்டு அர்த்தம். இவளை தாயார் தாயார் என்கிறதற்கேற்ப மகாவிஷ்ணுவை தகப்பனாராக கருதி குரு என்று சொல்லியிருக்கலாம். திரிபுவனங்களுக்கும் இவர்கள் தாய் தந்தையர் என்ற அர்த்தத்தில் சொன்னதாக கொள்ளலாம். ஆனால் தாயார் சந்நிதி அம்மன் சந்நிதி என்று லக்ஷ்மி பார்வதி சந்நிதிகளை சொல்வது போல பெருமாள் ஈஸ்வரன் சந்நிதிகளை தகப்பனார் சந்நிதி அப்பன் சந்நிதி என்று சொல்லும் வழக்கம் அதிகமில்லை. மலையாளத்தில் மட்டும்தான் குருவாயூர் அப்பன், வைக்கத்து அப்பன், ஐயப்பன் என்பது. ஆகையால் லோக குரு ஜெகத்குரு என்பது போல திரிபுவன குரு என்ற மகா ஆச்சாரியனாக மகாவிஷ்ணுவை கருதியே அவனுடைய பத்னியை திரிபுவன குரோஸ்தருணி என்று சொன்னதாக கொள்வதும் சரியாயிருக்கும். பகவான் கிருஷ்ணனாகவும் நம்முடைய பகவத் பாதர்களாகவும் அவதரித்த காலங்களில் நரசரீரத்தில் அவதாரம் செய்ததால் இந்த நரலோகத்துக்கே குருவாயிருந்து லோக குரு என்று பெயர் வாங்கினான். நாராயணனாக திவ்ய சரீரத்தில் இருக்கும் போது நரர் சுரர் அசுரர் ஆகிய எல்லோருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உபதேசம் செய்து திரிலோக குருவாக இருந்திருக்கிறார். அவருடைய பத்னி லக்ஷ்மி, அவளுக்கு சதா கால நமஸ்காரம் என்றால் பதியை நீக்கி பண்ண முடியாது. தம்பதியா நில்லுங்கோ நமஸ்காரம் பண்றேன் என்று சொல்வதுதான் சாஸ்திர வழக்கு.
அதனால் திரிலோக குருவுக்கும் எப்பவும் நம் நமஸ்காரம் இருக்கணும். திரிலோக அதிபதியான பரமேஸ்வரனாகவும் லோகமெல்லாம் அடிபட்டு போன நிலையிலுள்ள பரபிரம்மமாகவும் நமக்கு இருப்பவர் நம்முடைய குருவேதான். திரிலோக குரு என்று வேறே எவரையோ தேடி போக வேண்டாம். இவர் ஒரு புது மாதிரியான திரிமூர்த்தியாகவும் ஒரு புது மாதிரியான பரபிரம்மமாகவும் இருப்பதால் நமது பரம நன்றி நமஸ்காரங்களுக்கு உரியவராகவும் அவற்றால் எட்ட முடிபவராகவும் இருக்கிறார். ஆனபடியால் நமஸ்தே 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 நமோஸ்து என்று அநேக ஸ்தோத்திரங்களில் வருவது போல அவருக்கு வந்தனம் செய்து கொண்டிருப்போம். துரிதோத்தரணம் பண்ணுவதொன்றையே காரியமாக கொண்டுள்ள அவருக்குறித்தான நமஸ்காரமே நமக்கு மிகப்பெரிய செல்வமாக நம்முடன் நம் உள்ளுக்குள் இருந்து ரட்சித்துக் கொண்டிருக்கட்டும். குருவந்தனை நிந்தனை அமிர்தம் விஷம். கேள்வியும் பதிலுமாக அநேக விஷயங்களை பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா என்ற நூலில் ஆச்சாரியாள் உபதேசித்துக் கொண்டு வருகையில் எது விஷம் என்று ஒரு கேள்வி. கிம் விஷம் அவதீரணா குருஷு என்று அதற்கு பதில் கொடுத்திருக்கிறார். குருவிடத்தில் அவமரியாதை காட்டுவதுதான் விஷம் என்று அர்த்தம். அவதீரணா என்றால் அவமரியாதை. இதையே திருப்பி வைத்தால் மரியாதை பண்ணுவது, அதாவது மனசார நினைத்து நமஸ்காரம் பண்ணுவதுதான் நமக்கு அமிர்தம். பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா ஸ்லோகங்களை சொல்லி பார்த்து கொண்டு விஷம் என்ன என்ற மாதிரியே அமிர்தம் என்ன என்றும் கொஞ்சம் தள்ளி கேள்வி வருகிறது. ஆனால் அமிர்தம் என்ன என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு அமிர்தம் என்ன என்று கேட்கிறார். கருணாமிர்தம் என்கிறோமே அப்படி. பாதும் கருணாஞ்சலி பிகி கிம் அமிர்தம் கருணாஞ்சலி பிகி காது மடல்களால் பாதும் குடிப்பதற்கு கிம் அமிர்தம் எது அமிர்தம். காது மடல் குவிந்து ஒரு தொன்னை மாதிரிதானே இருக்கிறது. தொன்னையால் பாயசம் சாப்பிடுவது போல் இந்த காது மடலில் எந்த அமிர்தத்தை ருப்பிக்கொண்டு உள்ளே ஹிருதயத்துக்கு அனுப்பி வைக்கணும்? இப்படி கேட்டுவிட்டு பதிலாக சதுபதேசகா என்கிறார். குரு அளிக்கும் நல்ல உபதேசம்தான் அப்படிப்பட்ட அமிர்தம் என்கிறார். எது அமிர்தம் என்று பொதுவாக கேட்காமல் காதுக்கு எது அமிர்தம் என்று குறிப்பிட்டு சொன்னதில் நமக்கு ஆதரவாக ஒரு விஷயம் கிடைக்கிறது. என்ன பார்த்தோம்? குரு நிந்தை தான் விஷம் என்று பார்த்தோம். அப்படியானால் அதன் ஆப்போசிட்டான குரு வந்தனம்தான் விஷத்துக்கு ஆப்போசிட்டான அமிர்தம் என்று முடிவு பண்ணினோம். ஆச்சாரியாலும் அப்படியேதான் முடிவு பண்ணி விட்டிருக்கிறார். நிந்தனை விஷமென்றால் வந்தனை தான் அமிர்தம். இது குழந்தைக்கு கூட தெரிந்துவிடும். ஆகையால் இவற்றில் ஒன்றை விஷத்தை சொன்னதே போதும், அமிர்தம் எது என்று இன்னொரு கேள்வி போட்டு பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறார். அப்புறம் குருவின் உபதேசத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து எந்த கேள்வியை எழுப்பி அதற்கு பதிலாக சதுபதேசம் என்று சொல்லலாம் என்று யோசித்திருக்கிறார். அப்போதுதான் காதுக்கு எது அமிர்தம் என்று கேள்வி போடுவோம் என்று முடிவு செய்திருக்கிறார். கருணாமிர்தம் காதுக்கான அமிர்தம் என்று சொல்லாமல் கருணாஞ்சலியால் குடிக்கும் அமிர்தம் என்று போட்டிருப்பதிலும் அர்த்த புஷ்டி இருக்கிறது. கருணாஞ்சலி என்றால் காது மடல், இங்கே அஞ்சலி என்றால் மடல். கூம்பியிருக்கும் புஷ்பம் விரிவதே மடல் அவிழ்வது என்கிறோம். கன்னத்தோடு மடித்து வைத்தால் கூம்பினார் போலிருப்பது காது மடல். அதை அவிழ்த்து இப்போது நமக்கிருக்கிறது போல விட்டுவிட்டால் மடல் மலர்ந்து சப்தங்களை வாங்கிக் கொள்கிறது. அதனால்தான் கருணாஞ்சலி என்பது. அஞ்சலி என்று சொன்னால் பொது அர்த்தம் நமஸ்காரம்தானே. புஷ்பம் கூம்பி குவிந்த மாதிரி மனசு குவிந்து பக்தி செய்யும் போது அதற்கு அடையாளமாக கை குவித்து கை கூப்பி என்றே வழக்கில் சொல்கிறபடி நமஸ்காரம் செய்கிறோம். அப்போது கையின் ஷேப் கூம்பின புஷ்பம் மாதிரி இருக்கிறது. அமிர்தம் என்றால் அது குரு வந்தனம்தான். விஷம் குரு நிந்தை என்றால்
வேறு விதமாக இருக்க முடியாது. அதனால்தான் காதுக்கு அமிர்தம் என்று பாகுபடுத்தி சொல்கிறார் என்று பார்த்தோம். அதையும் இன்னும் நயமாக கொண்டு போய் கருண அஞ்சலிக்கு அமிர்தம் என்று சொல்லியிருப்பதில் அஞ்சலி என்ற வார்த்தையையும் போட்டு நமஸ்காரம்தான் அமிர்தம் என்பதை நன்றாகவே உறுதிப்படுத்திவிட்டார் என்று தோன்றுகிறது. நமஸ்காரமாகிய அஞ்சலியே பொதுவாக உயிருக்கு அமிர்தம், கருணாஞ்சலிக்கு அமிர்தமாயிருப்பது குரு அருளுகின்ற சதுபதேசம் என்று ஆச்சாரியாள் காட்டியிருப்பதாக தெரிந்து கொள்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. பெரியவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவாசரணம். பெரியவாசரணம் பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவாசரணம். ராம் ராம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். அடுத்த பாடலுக்கு போகும்போது மெய்யேயன வெவினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே மயிலேறிய சேவகனே மயில் ஏறிய சேவகனே. சேவகன்ன இந்த காவலன் அர்த்தம், செக்யூரிட்டின்னு சொல்ல முடியாது. அந்த செக்யூரிட்டி என்ன பண்றான், பாதுகாப்பு கொடுக்குறான். இங்க யாருக்கு காவலன், பக்தர்களுக்கு காவலனா இருக்கான். வள்ளிக்கு நாயகனாந்து வள்ளி தெய்வானுக்கு காவலனா இருக்கான், தேவர்களுக்கு காவலனா இருக்கான், மனுஷர்களுக்கு காவலா இருக்கான், முனி பொங்கவர்களுக்கு ரிஷிகளுக்கு காவலனா இருக்கான். அதனால மயில் ஏறிய சேவகன் என்றால் மயில் மீது ஏறிய மயில் வாகனத்தை உடைய மயூராதிருடன் கூப்பிடுறாரு ஆதிசங்க மயூராதிருடம் மகாவாக்கிய கூடம் சொல்ல மாதிரி அந்த மயில் மீது ஏறி வாகனமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய அந்த சேவகன் மகாவீரனா இருக்கக்கூடியவன். அவன் கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ இன்னர். கையோன்னு அவனுடைய கைகள் கரங்கள், அயிலோ அயில் சொன்னா இங்க வேல், கழலோ கடல்னு பாதங்கள். இந்த பாதங்கள் இந்த மூன்றும் செக்க செய்யணும். கை ஏன் சிவப்பாச்சு, அவன் அருள் பண்ணி பண்ணி சிவப்பாச்சு, அடியாளுக்கு அருளை அள்ளி கொடுத்ததுனால சிவப்பாச்சு. இந்த வேல் ஏன் சிவப்பாச்சு அப்படின்னா இந்த வேல் வந்து எத்தனை பேர் உதம் பண்ணிட்டு வந்து தோல்வியோ அந்த ரத்தம் தோன்றிருக்கனால சிவப்பா இருக்கும். இந்த பாதம் ஏன் சிவப்பாச்சு, இந்த பாதம் ஏன் சிவப்பாச்சுன்னா அவன் மொத்தமா சிவப்பா இருக்கான், அதனால பாதமும் சிவப்பாச்சுன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன் மொத்தமும் சிவப்பா இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். என்ன காரணம்னா, பரமேஸ்வரனுடைய கண்ணில இருந்து ஒளியாக வந்தான், வந்தது தீப்பிழம்பாவே வந்தான். பரமேஸ்வரன் ஜோதிஸ்வரமா நின்னார், அவர் முழுக்க முழுக்க அவர் சுடர், அவர் முழுக்க முழுக்க நெருப்பு பிழம்பு. அதுலே ஒரு சின்ன ஒரு சிப், அந்த ஓல்டு பாக் சொல்லும் போது ஒரு ஓல்டு பிளாக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் அத்தனை அந்த சிப்புக்கு இருக்கும் சொல்ல மாதிரி ஒரு பெரிய தடல் அப்படியே கொழுந்து விட்டு எரிகிற தடல்ல இருந்து கொஞ்சோண்டு வெளியில வந்து அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அப்படி பரமேஸ்வரன் வந்ததுனால இவனும் அப்படியே இருக்கான். இவன் அருபமும் உருவமும் அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரம்பதோர் மேனியாக, பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதோர் மேனியாக, கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்க உதித்தனன் உலகம் உய. அருபமும் உருவமும் ஆகி, அருபம்னு ரூபமே இல்லாது, உருவம்னு ரூபம் உடையது, அனாதியாய் ஆதியும் இல்லை அந்தம் இல்லை முடிவும் இல்லை முதலும் இல்லை, இப்படி பலவாய் ஒன்றா உலகத்தை பார்க்கக்கூடிய அத்தனை பொருளும் அவனே, அதுவே ஒன்றா ஒரே பரம்பொருளாக இப்படி பிரம்மமாய் நின்ற ஜோதி. இந்த பரபிரம்ம ஒண்ணுதான் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும், எட்டும் எட்டாமல் இருக்கும். மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத திருமூர்த்தி சொன்னார் இல்லையா, மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தின்னு சொன்னார். இந்த பிரம்மம் என்னவென்ன, ஒரு ஜோதி பழமா அருணாச்சலத்துல நின்றுது, அது பலவாகவும் இருக்கும் ஒன்றாகவும் இருக்கும், அதுக்கு ஆதியும் அந்தமும் கிடையாது, அதுக்கு ரூபமும் உண்டு ரூபமும் இல்லை, எப்படி பார்க்கல அப்படி யாரும் எப்படி வணங்குறாரோ எப்படி நினைக்கிறோம் அப்படிதான் நான் இருப்பேன்னு சொல்றான் கிருஷ்ணன். அது மாதிரி இந்த
அது என்ன தெரியும் உங்களுக்கு, அந்த ஜோதி பிழம்பு அது ஓர் மேனியாக, அதுவே ஒரு மேனியாக உடம்பெடுத்து வந்துதான். அந்த ஜோதி பிழம்புலேருந்து வந்த ரூபம் அதுதான் முருகன். அது எப்படி வந்து தெரியுமோ, கருணை கூர் முகங்கள் ஆறு, கருணையோடு கூடிய கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆறு முகங்களோடும் கரங்கள் பன்னிரெண்டும் கொண்டு, ஈராறு பன்னெண்டு, பன்னெண்டு கரங்களோட ஆறு முகம் பன்னெண்டு கரங்களோட ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உயர், உலகம் உயர்ந்த உலகம் சேமபுரத்துக்காக இந்த திருமுருகனானவன் இப்படி ஆறு முகத்தோடும் பன்னெண்டு கரங்களோடும் வந்து உதித்தான். எப்படி உதித்தான், இந்த ஜோதி பிழம்பா இந்த அருணாச்சலேஸ்வரனுடைய உடம்புலேருந்து அவன் நெற்றி பிழம்பாக வந்து இப்படி ஒரு முருகன் உதித்தான் அப்படிங்கிறார். அதுவே மொத்தமே சிவப்பு தானே அப்படின்னார். ஆனா சொல்லும் போது இவன் சிவப்பு, இவன் அம்மாவே சிவப்பாச்சே, அபிராமி பார்வதிய சிவப்புன்னு பச்சை நிறமேனு நம்ம சொல்றோம். ஆனா சிவப்புங்கிற அபிராமி தான் இல்லையா, உதிக்கின்ற சிங்கத்தில் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அதுளம் போது மலக்கமனை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் இழுத்துடையே. அப்படி எல்லாமே சிவப்பு அந்த அம்மா. அவ பிள்ளை எப்படி இருப்பான், அம்மா சிவப்புன்னா பிள்ளையும் சிவப்பா தான் இருக்கும். ஆனா இந்த காலத்து அப்படி சொல்ல முடியல, அம்மா அப்பான்னு சிக்ஷவேலப்பா குழந்தை கலைஞர்கள் ஏன் தெரியல. ஆனா இவனுக்கு பாதம் சிவப்பா இருந்தது, வேல் சிவப்பா இருந்தது, அசுர சம்ஹாரம் பண்ணிட்டு வந்ததுனால அந்த ரத்தம் தோஞ்சது அப்படின்னு சொல்லிட்டோம். கொடுத்தே சிவந்த கை, அருள் பண்ணியே பண்ணியே சிவந்த கை, அதுவும் ஆச்சுன்னா ஒன்னும் கண்ணை சொல்ல, கண்ணெல்லாம் ஏண்டா சிவப்பா இருந்தா கூட அருள் பார்வை பார்த்து பார்த்து கண் சிவந்தாது கூட நம்ம சொல்லிக்கலாம், ஏன் விட்டான்னு தெரியல. அந்த பாதங்கள் ஏன் சிவப்பா இருந்ததுக்கு ஒருத்தர் சின்ன பாட்டு எழுதியிருக்க, அன்போடு அடியார்கள் அள்ளி மலரிட்டதுவோ அன்னை உமை பறிவோடு அருள் முத்தம் தந்ததுவோ நின் தந்தை தோளேறி நின்று உரை தந்ததுவோ வன்மை மிக சூரனையே வதைக்க அமர் புகுந்ததுவோ குடியேறி வாழ நெடும் குன்று தரும் ஏறியதோ கொடியடை குரத்தியிடம் குறிப்பாக நடந்தது. அடியேன் மனச்சிலை மேல் அசையாமல் நிற்பதுவோ வடிவேலா நின் பாத மலர் சிவந்த காரணமே. அன்போடு அடியார்கள் அள்ளி மலரிட்டதுவன், பக்தர்கள்லாம் கூட கூடியா பூ எடுத்து வந்து இவனுக்கு அர்ச்சனை பண்ற அச்சு கந்தா செட்டி போது ஆறு நாளும் கந்தா செட்டி கவச்சம் சொல்லியோ சாஸ்திரநாம சொல்லியோ அவனுக்கு அர்ச்சனை பண்றா இல்லையோ. கோடிக்கணக்கான பக்தர்கள்லாம் பால் காவடி எடுக்கிறது, இந்த பன்னீர் காவடி எடுக்கிறது, சந்தன காவடி எடுக்கிறது, சேவர் காவடி, இந்த காவடி எடுத்துன்னு போய் கூட கூடியா புஷ்பத்தை கொண்டு போய் அவன் காலில் அர்ச்சனை பண்றாலும் அன்போடு அடியார்கள் அள்ளி மலரிட்டது. இந்த பூவெல்லாம் தாங்க முடியாத பூ அவனுக்கு கால் பாரமாயிருப்பான். அவனுடைய பாதமே தாமரை மலர் போல் மென்மையாக இருக்கிறது. அவன் மென்மையான பாதம் அந்த பூவெல்லாம் போட்ட உடனே அந்த வெயிட்டே தாங்க முடியாது, பாரம் தாங்க கூட சிக்கச்சவே ஆயிடுச்சு, கண்ணி போயிடுது கால் தான். அன்னை உமை பரிவோடு அருள் முத்தம் தந்தது ஒன்று, அம்மா கல்ல குழந்தை அணைச்சு மடி மேல வச்சிருந்தா கால் சிக்கச்சவே தாமரை மாதிரி இருக்கு. அப்படியே அந்த குழந்தையோட கால் பாதத்தை ரெண்டும் முத்தம் கொடுத்தான், அந்த அழகான மென்மையான பாதத்துக்கு அம்மா ஆசையோட முத்தம் கொடுத்த உடனே அந்த முத்தம் கொடுத்தத்துடைய வருத்தம் கூட தாங்க முடியாது, அந்த பாதம் அது சிவந்து போயிட்டான். நின் தந்தை தோளேறி நின்று உரை தந்தது போல, உங்களுடைய அப்பாவுடைய தோல் மேல ஏறி நின்று பிரணவத்துக்கு பொருள் உபதேசம் பண்ணாங்களையோ அந்த தோல் மேல ஏறினால அந்த கால் சிவந்து இல்லையா. பிரம்மாக்கே பிரணவத்துக்கு பொருள் தெரியல, தூக்கி ஜெயில போட்டான், விடுதலை பண்ணா பண்ண மாட்டேங்கிறான். சரி நீ சொல்ல விட்டுறேன்னா அப்பாவை, அவருக்கு தெரியல நீ அவருக்கும் பெரியவர் இல்லையா, நீ விஷயத்த சொல்ல அவனை விட்டுறேன்னா அவருக்கும் தெரியல, தெரியலன்னு ஜமா தெரியல ஒரு நாடகம். குழந்தைக்கு தெரியுதான்னு பாக்குறதுக்கு கூட சொல்லுது, நீ சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்ற மொழியா, நமக்கு தெரியாது அந்த குழந்தை என்ன சொல்றதுன்னு பார்த்து அதை ரசிக்கணும். பிள்ளை என்ன தான் சொல்ற பாக்கலாம் அவர் ஒரு நாடகம் போட்டார். அப்ப என்ன பண்ண, இப்படிதான் சொல்ல மாட்டேன், கீழே உட்கார நான் மேல இருந்து சொல்லணும்னா இவரை முட்டி போட்டு உட்காந்தாராம், தோல் மேல ஏறி உட்கார்ந்துட்டு அந்த பணவத்துடைய உபதேசத்தை பண்ணா இதுதான் அந்த பணவ தத்துவம்னு சொன்னாராம். அப்படி ஏறி நின்று சொன்னால கால்லாம் சிவந்து போச்சா அப்படின்னா, வன்மை மிகு சூரனையே வதைக்க அமர் புகுந்தது ஒண்ணு. வன்மை மிகு ரொம்ப கொடியவன் சூரபத்மன், அவன் எத்தனையோ அண்டங்கள் எல்லாம் சகத்தாண்ட போத்தா அப்படின்னு சொல்றவர் ஆதிசங்கர் சொல்ற, ஆயிரம் அண்டங்களையும் வந்து ஆட்சி பண்ணி அனுபவிச்சிருந்தான். அவரை வந்து லேசில வந்து மாய்க்க முடியுமோ அழிக்க முடியுமோ, அது பல நெடுங்காலமா உத்தராலையும் முடியாத கடைசியில தேவர்கள்லாம் போய் கேட்க குமார சம்பவம் ஆர்ந்த பரமேஸ்வரன் வந்து கருணையோட முருகனை
உற்பத்தி பண்ணி கொடுத்து அந்த முருகன் சக்தியோட ஆயுதத்தை கையில ஏற்றி வந்து கடைசியில சூரபத்மனை மாய்க்கிறான். அப்படி வன்மனுக்கு சூரனை வதைக்க அமர் புகுந்தான். அந்த சண்டைக்கு போனானா, அந்த சண்டைக்கு போனதால அந்த கால்லாம் செவந்து போயிடுச்சு. அந்த ஒரு வார் ஃபீல்டுக்கு போனா எப்படி இருக்கும் அது? அந்த கரடு முறால பாதி ஒன்று அதுல போனவன கால்லாம் செவந்து போயிடுச்சுன்னா இது மட்டும் தானா? இன்னொரு ஐடியா தோன்று, குடியேறி வாழ நெடும் குன்று தோறும் எரிய தோணும். யாரோ சொன்னா முருகன் மலை மேலாம் இருப்பான், ஒரு ஒரு மலையிலயும் முருகன் இருப்பான். ஓஹோ இது சொல்லிட்டாலே எல்லா மலையிலயும் முருகன் இருப்பான்னு சொன்னால வந்து யாரும் ஏமாந்து பயப்படாத இல்லையே சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு ஒரு மலையா இறங்கி நின்றுட்டான். எங்கெல்லாம் மலை இருக்கோ மலை இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பான் அப்படின்னு நீங்க நம்மளாம் நம்புறதுனால இவன் என்ன பண்ணா ஒரு ஒரு மலையா ஏறி அங்க போய் நின்று இருந்தானா. அப்படி நின்னதுனால கால் கடுத்து போச்சு, கால் செவந்து பெற்று கொடியடை குரத்தியிடம் குறிப்பாக நடந்தது. கொடியடை குரத்தியில் கொடி போன்ற இடையை உடையவளாம், ஒரு மின்கொடி அப்படின்னு சொல்ற மாதிரி மின்னல் கொடி மாதிரி இங்க சின்ன கொடி போன்ற மெல்லிய இடைய உடையவள். ஆனா வள்ளி வந்து வள்ளி கொடியில் தான் பிறந்தாளாம். அதனால வள்ளின்னு பேர் வச்சுதான் கூட சொல்லுவான், வள்ளி கொடி அப்படின்னு சொன்னா வள்ளினாலே கொடின்னு தான் அர்த்தம். இங்க வள்ளி கொடின்னு சொன்னா அந்த வள்ளி தென்னைப்புறத்துல வள்ளி கொடிகளை பிறந்ததுனால வள்ளின்னு பேரு. அந்த குரத்தியிட குறிப்பா நடந்து போனாங்க. ஒரு லவ் மேரேஜ் இல்லையா, காதல் கல்யாணம் பண்ணா இல்லையா, எத்தனை தடவை அங்க போய் நடந்திருப்பார். வேடனா போனார், வேங்க மரமா நின்ற வளர்ச்சிட்டியா போனார், எத்தனை தடவை போயிட்டு வந்தாரு. போய் 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 வந்ததுனால கால்லாம் செவந்து போச்சான். இதெல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் ஒண்ணு ரொம்ப சாதாரணம். அடியேன் மனச்சிலையில அசையாமல் நிற்பது. மனச்சிலைனா கல்லுன்னு அர்த்தம். இவட மனம்ங்கிற சிலை மேல உன அப்படியே பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கேனே, அசையாம நின்றுட்டு இருக்கியோ இல்லையோ? பன்னெடுங்காலமா என்னோட மனங்கிற சிலை மேல என்னென்னக்கு நின்றுட்டு இருக்கிறதுனால அதனால உன்னுடைய கால் சிவந்து போச்சா. அப்படின்னு முருகனுடைய பாதம் சிவந்து போச்சுன்றதுக்கு இவர் இத்தனை காரணங்கள், ஏழு விதமான காரணம் சொல்லி இதுல வடி வேளானின் பாதம் மலர் சிவந்த காரணமே. ஏ வேலாயுதத்தையுடைய பெருமானே, உன்னுடைய பாதங்கள் ஏண்டாப்பா சிவந்து போச்சு? இந்த ஏழு காரணத்துல எந்த காரணத்தினால சிவந்து போச்சு அப்படின்னு கேக்குறாரு. இப்படி முழுதும் செய்யோ, உடம்பு முழுக்க சிவப்பா இருக்கு, அவன் சிவந்த மேனியை உடையவன், அப்படி சிவப்பானவனா அந்த முருகனை பார்த்து என்ன கேட்கிறார்? மயிலேறிய சேவகனே, மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுவோனும். இந்த மானிடனான நான் உன்னுடைய அடிமை, இவன் லோ லோன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன், இது அலையணுமா அலையத்தகுமோ? இப்படி நான் அலைய விடுறிய, இது ரொம்ப ஒஸ்தியா, இது தேவையா, இது எனக்கு வேணுமா, இது இல்லாத உன்னால காப்பாற்ற முடியாதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் முடியாது? என்னுடைய வினை பயன் அப்படி இருக்கா? வினை பயன் அப்படின்னு தான் என்ன? அந்த வினையெல்லாம் அறுக்கக்கூடியவன் தானே நீ. இன்னொரு பாடல் சொல்லியோ, இந்த ஐயனுடைய கால் பட்டு அந்த பிரம்மன் எழுதின லிபி தலையில இருந்து அழிஞ்சு போயிடுத்தான். ஐயன் எழுதின எழுத்துல இந்த ஐயன் கால் பட்டு அழுதுங்கிறார். அப்ப உன்னால பண்ண முடியாதோ? நான் மாத்திரம் ஏண்டா லோரோன்னு அறிஞ்சிருக்கேன், எப்படி அலைவேன் தெரியும் இல்லையோ? வாழ்வினை உகந்து, இந்த வாழ்க்கையை உகந்து விரும்பி நான் அடைந்து அடியேன் அடைந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எப்பேற்பட்ட வாழ்வு தெரியுமது? வெவ்வினை வாழ்வு, வாழ்வாழ்வு எழுப்பி படுமாயின்னு சொல்ல போற. இது வெவ்வினைகள்னு ரொம்ப கொடுமையான வினைகள் சூழ்ந்த ஒரு வாழ்க்கை. இது ஏதோ பாவத்தை பண்ணி இந்த பூலோகத்தை பிறந்தாச்சு, திருப்பியும் பாவத்தை பண்ணிட்டே இருக்கும். அது என்ன அடுத்த பிறவிக்கு ஊர்ஜிதம் பண்ணிக்கிறோம். இப்படி சுத்தி சுத்தி சைக்கிள் மாதிரி வந்துட்டே இருக்கேனே, இதை நான் மெய்யே என நம்பினாராம். இந்த வாழ்க்கை தான் ரொம்ப உண்மையானது அப்படின்னு நினைச்சாராம். மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து, இதுதான் உண்மை, இதுதான் நிரந்தரம், இதுதான் நிலை அப்படின்னு நினைச்சுண்டு உண்மை இல்லையோ அதை உண்மைன்னு நம்பிண்டு இப்படி நான் அறிஞ்சிட்டு இருக்கேனே, இது தேவையா? ஒரு ஒரு இடத்த பார்த்தேன், ஒரு கோவில்ல யார் எழுதிதான் போடல, அது எழுதி இருந்தது. இப்போ ரீசெண்டாக டூர் போயிருக்கு போது இந்த மனத்தை பார்த்து சொல்றேன், என்ன பெருசா மனசே பீத்திக்கிறேன், இருந்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு பகவான் எனக்கு அருள் பண்ணல அப்படின்னு சொல்றேன். மற்றவாழ்லாம் ரொம்ப அருளாளர்கள்லாம் பார்த்து ஏசுறேன், ஒரு ஒரு அகங்காரத்தோட பேசுறேன், மனசுல ஒரு பொறாமலாம் ஜாஸ்தியாகப்பட்டு இன்னும் பெரிய நீ என்ன நினைச்சுங்க, நீ என்ன பண்ணிட்டேன்னு பண்ற? ஆசை அறாய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய், நேசமுடன் ஆறுத்தை நீ நினையாய், சீச்சி தினமே தவிராய் திருப்புகளை ஓதாய் மனமே உரைக்கின்ற வாய். நம்ம சொன்ன சில பேரை பார்த்தேன், அச்சே உனக்கு என்னடா பேச்சு, என்ன பெருசா பேச வந்துட்டீங்க நீ, உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்கு பேசுறதுக்கு? நம்ம கேட்கிறோம் இல்லையா, ஒரு யோக்கியம் தான் இல்லாத நீ வாழை பத்தி கண்ணான் பேசுற, உன பத்தி ரொம்ப யூ ஆர் திங்கிங் டூ மச் ஆஃப் யுவர் செல்ஃப் சொல்ல முடியல. அது இந்த மனசு பாத்துக்கிற டோன்ட் திங்க் டூ மச் ஆஃப் யுவர் செல்ஃப், ரொம்ப அழகான ஒரு பாடலத்துல ஆசை அறாய், நீ ஆசையை விட மாட்டேங்கிற, எல்லாத்திலையும் பிடிச்சு இழுத்து உட்கார்ந்துட்டு இருக்க, ஆசை அருமைகள் ஆசை அருமைகள்னு அதை விட மாட்டேங்கிற, நீ பாசத்தையும் விட மாட்டேங்கிற, எல்லாருமேலயும் ஒரு பாசம், இந்த பாச பத்திரத்தை மாட்டின்னு தான் நம்ம பல தவறுகள் எல்லாம் பண்றோம், பிள்ளைக்காக ஆத்துக்காருக்காக மாவாளுக்காக இவாளுக்கான எத்தனையோ தவறுகள் லைஃப்ல பண்ணிட்டு இருக்கு. ஒண்ணு மேல ஒண்ணு பாசத்தையும் விட மாட்டேங்கிற, பொருள்கள் மேலக்கெல்லாம் ஆசை, மத்த மனுஷாவுக்கெல்லாம் பாசம், இந்த ரெண்டையும் விட மாட்டேங்கிற.
ஆனா சிவ பூஜை பண்ணாயினா, ஏதோ கொஞ்சம் முடிஞ்ச நேரத்தில் சிவ பூஜை பண்ணலாமா? சிவம்னா தூய்மையான அர்த்தங்க, முருகன் வேணாலும் பண்ணுங்கோ, சக்தி வேணாலும் உபாசனம் பண்ணுங்க, ராமன சொல்லுங்க, கிருஷ்ண ஒரு பூஜையும் பண்ண மாட்டேங்கிற. எதோடு குட்டியா நேசமுடன் ஆறு எழுத்தை நீ நினையார், ஆறு எழுத்துல ஓம் சரவண பவா, இல்ல ஐந்து எழுத்துல ஓம் நம சிவாய, எட்டு எழுத்துல ஓம் நமோ நாராயண, இது எதையுமே நினைக்க மாட்டேங்கிற. இதான் கொஞ்சம் நேசமா அன்போட மனத்தை நினைக்கிறியா? அதுவும் கிடையாது சீச்சி. சினமே தவறா கவிராயந்தர் கோபத்தை இவ்வளவே இல்லை, இத்தனை இருக்கே ஒரு கோபம் வந்துருக்கேன்னா அவனுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கலையே, இல்ல கிடைச்சது அவனை விட எனக்கு கொஞ்சமா கிடைச்சிருக்கேன், அவனுக்கு கிடைச்சது எனக்கு கிடைச்சது அவனோட யோகிதாம்சமா இல்லையே, ரொம்ப ஸ்லாக்கியம் மாதிரி இப்படி ஒரு பொறாத கோபம்லாம் அவனுக்கு வந்துவிடுது. திருப்புகழை ஓதாய், திருப்புகழை ஒன்று சொல்றியா, திருமுறை சொல்றியா, ஒண்ணு திருவாசகம் ஒண்ணுங்கிற எதையுமே சொல்ல மாட்டேன், ஆனா உனக்கு எல்லாம் நடக்கும். நீ எதுவுமே பண்ண மாட்டேன், உட்காந்து ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ண மாட்டேன், ஆசா பாசத்தை விட மாட்டேன், சுவாமியை நினைக்க மாட்டேன், கோபத்தை விட மாட்டேன், லோபத்தை விட மாட்டேன், பேராசையை விட மாட்டேன், ஆனா கடவுள் மாதிரி உனக்கு எல்லாத்தையும் பண்ணும் அழைச்சி அப்படிங்கிற மனமே உனக்கு என்ன வாய், உனக்கு என்ன யோகிதத்தை இவ்வளவு பேசறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு. இப்படி ஒரு கவி எழுதியிருக்க, இது ஒரு கோவில் எழுதுறது பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. வள்ளலாருன்னு சொல்றாரு, இதே இடத்துல வரும்போது அன்னையினும் பெரிது இனிய கருணை ஊட்டும் ஆரமுதே என் உறவே அரசே, இந்த மண் உலகில் அடியேனை என்னே துன்ப பலையில் அகப்பட இயற்றி மறைந்தாய் அந்தோ. அன்னையினும் பெரிது இனிய கருணையூட்டும் ஆரமுதேனர், அம்மாவை காட்டிலும் என் மேல ரொம்ப அன்போட கருணையோட இருந்து ஒரு என்னை பரிபாலிக்கக்கூடிய ஆரமுதே தெல் அமுதே என் உறவே, எனக்கு நீதான் உறவு, உன்னை விட உயர்ந்த உறவு எனக்கு கிடையாது அரசே, இந்த உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, இந்த மண் உலகில் அடியேனை என்னே துன்ப வலையில் அகப்பட இயற்றி மறைத்தாய் அப்படின்ற. என்ன என்ன பண்ணிட்டு தெரியுமோ, என்னவோ தெரியல உனக்கு என் மேல முதல்ல கோபமோ ஒரு துன்ப வலை, ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண் கைப்பாசத்தில் அல்லல் பட, இந்த ஆசைங்கிற துன்ப கடலை மாட்டிண்டு அந்த கண் கையில் அகல் அல்லல் படுற அளவுக்கு என்ன மாட்டி விட்ட, அதே சொல்லும்போது இந்த மண் உலகத்துல என்ன இந்த துன்பங்கிற வலை, அவர் வந்து ஆசைய கடல்னர், இந்த துன்பத்தை வலைனர், இந்த வலையில அகப்படும்படி இயற்றி மறைந்தார், இயற்றினே தோன்ற வைத்து என் உற்பத்தி பண்ணி மறைந்தாய் அந்தோ. பொன்னை மதித்து இடுகின்றோர் மருங்கே சூழ்ந்து போனகமும் பொய்யுறவும் பொருந்தல் ஆற்றேன், என்னை உள்ளம் கொள்ளுதியோ கொள்கிறாயோ என் செய்வேன். பொன்னை மதித்து இடுகின்றோர் மருங்கே சூழ்ந்தனர், பணத்தையே பொண்ணும் பொருளும் சொல்வோம், இந்த பொண்ணையும் பொருளையும் காசையும் பணத்தையும் மாத்திரம் மதிச்சிருக்கக்கூடிய மக்களுடைய நடுவில் சேர்ந்துட்டு அவளையே சாசுகா இருந்துச்சு, அவளை சுத்தி சுத்தம் யாதும் கொடாரும் உடையாரை பற்றி விடார் உலகத்தவனர் நாளடியார், கா காத்து கொடுக்க மாட்டான்னா பணம் ஒருத்தருக்குன்னு அவனை சுத்தி சுத்தி ஜனங்கள்லாம் வருவானா, அது மாதிரி நானும் என்ன பண்ணேன், அவனையே சுத்தி சுத்தி அவனுடைய மனுஷாலையே அவளை இதையும் சேர்ந்து அந்த பொய்யான உறவையும் சுத்தி சுத்தி வந்தேன், என்னுடைய உள்ளத்தை நீ கொள்ள மாட்டாயா, இந்த உள்ளத்தை வந்து நீ வந்து இருக்க மாட்டாயா, சித்தே நிர்வேதித்தே எதிபவதி நத்தே நித்தியவாசம் உணதியே நடப்பேது, உள்ள தகதகன காமம் மோகம் லோபம் இதுல உள்ள தகதகன் எரியுதேப்பா, இந்த விதத்தை நீ வந்து உட்காந்துக்க மாட்டியான்னு கேட்டமா, இந்த உள்ளத்தை நீ எடுத்துக்கொள்ள மாட்டியா, இப்படி பின்னாடி கண்ட பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்கேனே, உலக மாயையில சிக்கி தவிக்கிறேனே, இந்த மாயவர்கள மாட்டிண்டு அகப்பட்டு கட்டப்படும்படியான ஒரு பிறவி எனக்கு கொடுத்துட்டியே, எப்ப எனக்கு விமோசனம், இதுல இருந்து நீ வந்து இதுல இருந்து தடுத்து ஆட்கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் தடுத்து ஆட்கொண்ட மாதிரி, ஒரு திருவாத ஊரார தடுத்து ஆட்கொண்ட மாதிரி, ஒரு திருநாவுக்கரசருக்கு பண்ண மாதிரி என்ன நீ பண்ணக்கூடாதா, அப்படி என்ன நம்ம பெரிய உனக்கு ஒரு வேண்டத்தகாதவனா நான் போயிட்டேன், என்ன பண்ண மாட்டியா, என்னுடைய உள்ளத்தை நீ கொள்ளுதையோ நீ வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாயா, கொள்கிறாயோ என்ன கொல்லக்கூடாதா, கொல்ல முடியாதா, ஏன் தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு என் செய்வேன், நீ கூட வந்து என்னை காப்பாக்கான என்னதான் செய்வேன், என் செய்வேன் என் செய்வேன் என் செய்வேனே, நான் என்னதான்ப்பா செய்ய முடியும், உன்னையும் விட்டுட்டு நீயும் இல்லைன்னு யாரும் கத்தி, நீயே கத்தின்னு வந்த அப்புறம் நீ இந்த மாதிரி வேடிக்கை பார்த்தான என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோட இந்த இடத்த சொல்றார், எது உண்மை இல்லையோ உண்மையை நம்பின்னு இருக்கேன், எது பொய்யோ அதை வந்து உண்மை நினைச்சிருந்த காலத்தை வீணா போக்கிட்டேன், ஆனா நீ என்ன பண்ணன்னு ஒருத்தர் சொல்ற, நீ நல்லதுதான் பண்ண, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண, எனக்கு நல்ல அவயவங்கள்லாம் நன்னாதான் கொடுத்த, ஒன்னொன்றுக்கு ஒரு நல்ல வேலை செய்யறது கொடுத்த, நல்ல புத்தியும் கொடுத்த, ஆயுசையும் நிறைய கொடுத்த, நல்ல மனுஷாலையும் காத்து கொடுத்த, நான் என்ன பண்ணிட்டேன், அதெல்லாம் அவர்கிட்ட எதையோ போயிட்டேன் இல்லையா, இப்ப இந்த தென்னை மரத்தை ஒரு இது இருக்கும் சல்லடமா இருக்கும் பாக்கு, அது எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு
வடிகட்டத்துக்கு உபயோகப்படுத்துவான், தேனெல்லாம் வடிகட்டத்துக்கு உபயோகப்படுத்துவான். அது என்ன பண்ணு, நல்லா தேனெல்லாம் விட்டுருவோம் கீழே, அது இருக்கிற வேண்டாத குப்பை பார்க்கணும், அதெல்லாம் மட்டும்தான் அது வச்சுக்கணும். நான் அது மாதிரி எல்லாத்தையும் நல்லதெல்லாம் கொடுத்தேன், நான் என்ன பண்ண, வேண்டாததெல்லாம் நான் வச்சுட்டு வேண்டியதெல்லாம் மக்களால் கொடுத்தேன். ரொம்ப பெரிய தியாகிய மாதிரி ஆத்தியம் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணான்னு சொல்ற நீங்க, நன்மொழி பேசி நின் நாமம் உரைத்து நற்கதியே கிட நான் ஒன்று தந்தாய், புன்மொழி விடுத்தும் புகழொலி கேட்டு புவிதனில் உயிந்திட செவிகள் தந்தாய். ஒன்னொன்னு என்ன சொல்றேன், நன்மொழி பேசி நின் நாமம் உரைத்து நற்கதி ஏகிட நான் ஒன்று தந்தாய். உன்னை பத்தி நல்ல வார்த்தைகளா பேசி, உன்னுடைய கதைகளை பேசி, உன்னுடைய புகழை பேசி, உன்னுடைய திருநாமத்தை சொல்லி, இதனால ஒரு நல்ல கட்சி அடையிறதுக்கு, நல்ல மனுஷாவோட சங்கமத்தை சேர்த்துண்டு அவளோட பஜனை பண்ணி, சதா சர்வ காலம் உன்னுடைய நாமஸ்மரணை கிடைச்சு நான் நான் அப்படியே சொல்லும் நான் நமசிவாயம் மற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும் நான் நமசிவாயம் மாதிரி உன்னை மனசு வந்தா கூட அந்த நாக்கு சொல்லி சொல்லி பழக்கப்பட்டனால உன்னுடைய நாமத்தையே சொல்லும். அப்படி ஒரு நல்ல மொழியை பேசி உன்னையே நினைந்து உன் புகழையே சொல்லி உன்னுடைய பக்தாவோட சேர்ந்து பஜனை பண்ணி ஒரு நல்ல கதி அடையணுன்றதுக்காக ஒரு அழகான ஒரு நாக்கை கொடுத்த. அப்புறம் என்ன பண்ண, புன்மொழி விடுத்தும் புகழொலி கேட்டு புவிதனில் உயிந்திட செவிகள் தந்தாய். ஒரு செவியில ரெண்டு செவி கொடுத்தான், எதுக்குன்னு புன்மொழி விடுத்து. புன்மொழியில கெட்ட வார்த்தைகள், மனசை துன்பப்படுத்தக்கூடிய, கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு அபசரியமான வார்த்தைகள்லாம் விட்டுட்டு புகழ் ஒலி கேட்டு, உன்னை பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய நல்ல ஒலிகள். ஒலியினால சப்தம்னு அர்த்தம், சப்தம்னா வார்த்தை, வார்த்தம்னா மொழி, மொழின்னு நல்ல புகழ்ந்து பாடக்கூடிய பாசுரங்கள், அந்த மாதிரி சமாச்சாரங்கள். இதை கேட்டு புவிதனில் உயிர்ந்துடன், இந்த பூலோகத்தை உயிர்ந்து நல்ல கதி பெறுவதற்காக, நல்ல நிலையை அடைவதற்காக நீ என்ன பண்ண, செவிகள் தந்தாய், ரெண்டு காது கொடுத்த. பெரியவா சரணம், இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி மகா பெரியவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். கால வேளையில காப்பிக்கு பால் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இருங்க, வாசல்ல மாடு வரும், வந்தோன்னா கறந்து பால் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அது பாட்டுக்கு ரோட்ல அந்த வீதியில போறது மாடு போறது, மாட்டை எடுத்து வச்சுக்கிறா, அத்தனை கறத்துக்கிறா, பால் எடுத்துக்கிறா, இதெல்லாமும் ஆச்சரியமா இருந்து, இங்கேந்து போறவாளுக்கு இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா தானே இருக்கும். உடனே இந்த ஸ்திரீகள்லாம் கேட்டா, என்ன இப்படி சொல்ற, மாடு பாட்டுக்கு வருது, நீங்க பாட்டுக்கு யாரோட மாடு என்னன்னு தெரியல, நீங்க பாட்டுக்கு எடுத்துக்கிறக்கில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்க எல்லாம் ஒத்துரும் ஒன்றும் சொல்ல மாட்டான், இந்த மாடெல்லாம் மேயறதுக்கு வரும், அதுல நம்ம எடுத்துட்டா பரவாயில்ல, என்ன அந்த பெரையிலே குமாரசாமி மலையிலேயே ரெண்டு வீடு நாலு வீடு தானே இருக்கு, இப்படி எல்லாம் சொன்னா. அப்புறம் அவ இன்னொன்னு சொன்னா, இப்படி மாட்டுக்காக வெயிட் பண்ணுவோம், மாடு வந்ததுன்னாக்க கறந்துக்கலாம், அப்படி வரலன்னா என்னைக்கான ஒரு நாளைக்கு மாடு வரலேன்னாக்க நாமளாவே தீர்மானம் பண்ணிக்கலாம், எங்கேயோ வழியில ஏதோ புலியோ சிறுத்தையோ ஏதோ அடிச்சு கொடுத்து போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் போற வழியில எங்கேயானு பார்த்தா இது அடிபட்டு கிடக்கும் அப்படி இல்லாம சொன்னான். எதுக்கு சரி, இந்த குமாரசாமி மலைங்கிறது 25 வருஷத்துக்கு அப்புறம், 2000க்கு அப்புறம் 2003, 2005, 2006 போறது எல்லாமே இப்படி இருந்தது அப்படின்னா, 1978 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாலாம் எப்படி இருந்திருக்கும். அப்படி வனாந்தரமா இருக்கிற இடத்துல தான் பெரியவா போய் தங்கிந்து இந்த குமாரசுவாமி மலையில இருந்தா. அதுங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தி இருந்ததுனால கூட போன ஒருத்தருக்கு ஒரு சுவாமிகளுக்கு தாங்கல, அதனால பெரியவா ஷாண்டூர்லயே வந்து நவராத்திரியை வச்சிருந்தா. அந்த ஷாண்டூர்ல பிரமாதமா நவராத்திரி நடந்தது, ரொம்ப விமர்சையா நடந்தது. அந்த ஷாண்டூர்ல இருக்கிறதே தான் பிரசிடென்ட் நீலம் சஞ்சீவ ரெட்டி பெரியவாளை தரிசனம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்தார். அந்த பெல்லாரி கலெக்டர் கிருஷ்ணகுமார் அப்படிங்கிறவர் வந்து கேட்டார் பெரியவாள்கிட்ட, கைங்கிரிமன் வாழ்கிட்ட, பிரசிடென்ட் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணும்னு ஆசைப்படுறார், எப்போ வரலாம் எங்கே வரலான்னு கேட்க சொன்னார் அப்படின்னு. பெரியவா இங்கே வர சொல்லு அப்படின்னு விட்டா. பிரசிடென்ட் ஷாண்டூருக்கு வந்தார். ஷாண்டூர்ல வந்தா பெரியவா அங்கே ஒரு பெரிய மாட்டு பண்ணை இருக்கு, மில்க் டைரி ஃபார்ம் இருக்கு, இந்த ஷாண்டூர் மகாராஜா அவளோட குடும்பத்தை சேர்ந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமாக மாடு இருக்கும், அந்த மாடெல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஒரு மாடும் 30 லிட்டர் 35 லிட்டர் கிடக்கும், மிஷின் வச்சு கறப்பா, அப்படி ஒரு பிரம்மாண்டமான கோஷாலை. அந்த கோஷாலையில் தான்
பெரியவா போய் உட்கார்ந்துட்டு பிரசிடென்ட் வந்து தரிசனம் பண்ண, முதல்ல இந்த சிவங்கோவிலே தரிசனம் பண்ண. பெரியவா அந்த சாண்டூர்ல ஒரு சிவங்கோவில் இருக்கு, அந்த சிவங்கோவில தான் இருந்திருந்தா, பக்கத்துல ஒரு பிரகாரத்துல ஒரு ரூம், அந்த ரூம்ல தான் இருந்தா. ஆனால் என்னவோ தெரியல, பிரசிடென்ட் வரணும்னா மாட்டுக்குட்டாய்க்கு போயிட்டா, அங்க போய் தரிசனம் கொடுத்தா. இன்னைக்கும் அந்த இடத்துல, இந்த இடத்துல தான் பிரசிடென்ட் வந்து பெரியவாளை தரிசனம் பண்றார் அப்படின்னு கல்வெட்டுலாமும் வச்சிருக்கா. அந்த சிவங்கோவில பெரியவா இருந்த ரூமை காமாட்சி படம் பெரியவா படத்தோட வச்சு இன்னும் சாண்டூர் அரச குடும்பத்தினால ரொம்ப பூஜிதமான இடமா, அதே ஒரு கர்ப்ப கிரகம் மாதிரி அவ பாதுகாத்துட்டு வரா. அப்படியெல்லாம் இந்த சாண்டூர்ல இருந்து இந்த நவராத்திரி எல்லாம் முடிச்சுண்டு பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்றா. தொடர்த்து சித்தாப்பூர் அப்படிங்கிற இடத்துல ஹனுமார் கோவில், அந்த ஹனுமார் கோவிலில் வந்து தங்கியிருந்தா. தங்கிப்ட்டு பகலில் தங்கிப்ட்டு பெரியவா யாத்திரையை தொடர்ந்து ஹாஸ்பிட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த ஹாஸ்பிட்டலில் சிந்தாமணி மட்டம் இருக்குது, அப்போ அமராவதிங்கிற இடம், அதில் சிந்தாமணி மட்டம் அப்படின்னு இருக்குது. இந்த சிந்தாமணி மடம் அப்படிங்கிறது ரொம்ப பிராச்சீனமான ஒரு அத்வைத சந்நியாசி மடம், அது அநேகமாக வித்யாரண்ய சுவாமிகளால் ஸ்தாபிதம் பண்ணப்பட்டது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த சிந்தாமணி மடத்தில் சுவாமிகள் இருக்கர், அவர் ரொம்ப உபச்சாரம் பண்ணியிருந்தார் பெரியவா வரணும் வரணும் அப்படின்ட்டு. இந்த சிந்தாமணி மடத்தில் போய் பெரியவா இந்த அமராவதியில் தங்கியிருந்தா ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பெரியவாளுக்கு பல பக்தர்கள் கைக்கிறமின்னா, அதில் நிறையா பேர் இருந்தாலும் சில பேரை சொல்கிறதுக்கு எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் பேரை சொல்கிறேன். ரங்கன் கவுட் அப்படின்னு ஒரு பெரிய பக்தர், ஹெச்ஆர்ஜி அப்படின்பா, ஹெச்ஆர் ஹெச் ரங்கன் கவுட் அப்படின்னு, இவர் தான் நிறைய பெரியவாளுக்கு செஞ்சிருக்க. அவ பெரிய மைன் ஓனர்ஸ், அவ பொலிட்டிக்கலி ஃபினான்ஷியலி எல்லாத்துலேயும் வெரி பவர்ஃபுல். அப்பேற்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட ரொம்ப அசாத்திய பக்தி. பெரியவாளை பார்த்துட்டு பெரியவாளுக்காக பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா, இன்னமும் பண்ணின்னு இருக்கா. இந்த ரத யாத்திரை, ரத யாத்திரை அப்படின்னு சொன்னோம், இந்த ரத யாத்திரை 25 வருஷத்துக்கு அப்புறம் ரத யாத்திரை பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஒத்தாசம் பண்ணினவர் இந்த ரங்கன் கவுடு தான். லட்சக்கணக்கில் செலவழித்து இந்த ரத யாத்திரையை பிரமாதமாக நடக்கிறாப்பில் நடத்தி கொடுத்தது இந்த கவுடு. அது காரணம் பெரியவாள்கிட்ட இருக்கிற பக்தி. இவ்வளவு பெரிய மனுஷர், ஆனால் அவரை பார்த்தேன்னா அவ்வளவு ஒரு வினயம் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவமாக இருப்பார். கூப்பின கையே எடுக்க மாட்டார், யாரை பார்த்தாலும் கையை கூப்பிட்டுன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு. அப்படி ஒரு எதுவாக இருந்தாலும் எல்லாம் பெரியவா அனுகிரகம், பெரியவா அனுகிரகம், எதுவாக இருந்தாலும் பெரியவாளுது, பெரியவாளுது, தன்னோட உடல் பொருள் ஆவி அப்படின்னு அத்தனையும் பெரியவாளுது அப்படின்னு சொல்லக்கூடிய பரம பக்தர் இந்த ஹெச்ஆர்ஜி ரங்கன் கவுடு, பெரிய கைங்கரியம் பண்ணர். அதுமாரி வாசுதேவையர் அப்படின்னு அவ குடும்பம்லாம் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா. திருத்தாமரமணி அப்படின்னு ஒரு பக்தர், இவர் இவ தம்பி கிருஷ்ணன் அப்படின்னு இவாள்லாம் எல்லாரும் பெங்களூர்ல இருக்காப்போ. இவாள் அந்த ஹாஸ்பிட்டல உத்தியோகத்தில் இருந்தா, அந்த உத்தியோகத்தில் இருந்ததுனால பெரியவா போனோன்னா அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு பாக்கியமாக இருந்தது. பெரியவாளை வச்சுன்னு கொண்டாடுறதுக்கு பல நாட்கள் அங்கே பெரியவாளை தரிசனம் பண்ணுறது, பெரியவாளை கைங்கரம் பண்ணுறது அப்படிங்கலாம் அவளுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த குடும்பங்கள்லாம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவள்லாம் இன்னமும் எங்கே இருந்தாலும் காஞ்சிபுரத்துக்கு வரா. பெரியவாளோட யாத்திரையில் பல யாத்திரையில் தொடர்ந்து யாத்திரையில் கூட கூட போய் தரிசனம் பண்ணியிருந்தா, இன்னும் பல கைங்கரியங்களும் பண்ணிட்டு இருக்கா. இந்த திருத்தாமரமணி அவ அம்மா தூக்கின்னு வந்து, அம்மா தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அம்மாவால் நடந்து எழுந்து வர முடியாது, பேஷண்ட்டு. பெரியவாள்கிட்ட தூக்கின்னு வர சொல்லி பெரியவா வந்து தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணினா. இந்த மணிக்கு ஒரு பிள்ளைக்கு பூணல் போடணும் அப்படின்னார். பெரியவா உடனே இங்கேயே போட்டுரும் அப்படின்னு விட்டா. உடனே ஏற்பாடு, எதுவாக இருந்தாலும் பூணல் போடணும் அப்படின்னா பெரியவா அனுகிரகம் வேணும் அப்படின்னா பெரியவா இங்கேயே போட்டுரும் அப்படின்னு. இவருக்கு ஒரு அக்கா இருந்தால் அக்கா புள்ள, இந்த அக்கா பிள்ளைக்கும் பூணல் போடணும் அப்படின்னா அந்த ரெண்டு வசங்களும் சேர்த்து இங்கே பூணல் போட்டுரும் அப்படின்னா. உடனே அதுக்கு வாத்தியார சொல்ல சொன்னா, அவ சொல்லணும் அப்படின்னா இதுல ஒரு சிக்கல் என்ன வந்துருத்துன்னா, இந்த திருத்தாமரமணிங்கிறவர் ரிக்வேதத்தை சேர்ந்தவர், அவ அக்கா அந்த குழந்தைக்கு சாம வேதம். இப்போ பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் போறாது, ஒன்னும் ரிக்வேதத்துல ஒருத்தர் வேணும், சாம வேதத்துல ஒருத்தர் வேணும். இப்படி என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கிறதே, இங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வித்வான் சாமவேத ஸ்ரௌதிகள் அங்க போனர் பெரியவா தரிசனத்துக்குன்னு போனார். பெரியவா தரிசனத்துக்கு போய் இறங்கினோடனே பெரியவா கேட்டா, நல்ல வேளை நீ வந்துட்ட, இங்கே ஒருத்தர் இருக்காவா குழந்தைக்கு பூணல் போட போறா, உபநயனம் பண்ண போறா, அதனால சாம வேதி, நீ போய் அவளுக்கு உபநயனம் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு. எங்க பண்றதுன்னா அவங்க ஆத்துலயே பண்ணு அப்படின்னு விட்டா. பார்த்தா வீடெல்லாம் சின்ன சின்ன வீடு தான், வீட்லயே பண்ணு அப்படின்னு விட்டா. வீட்டில் பண்ணினா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு பூணல் போட்டுது, இவருக்கு ருக்வேதப்படி பூணல் போட்டு வச்சா, அவளுக்கு சாம வேதப்படி பூணல் போட்டு வச்சு அந்த இந்த திருத்தாமரமணியோட அக்கா சம்பாவனை பண்ணலாம் அப்படின்ட்டு, அவளுக்கு ஏதோ கிந்தே சம்பாவனை பண்ணலாம் அப்படின்னா அவர் வாங்கிக்கவே மாட்டேன்னு விட்டு.
பெரியவா தரிசனத்துக்கு வந்தேன், பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கா, இந்த கைங்கிரம் பண்ண சொல்லியிருக்கா, பண்ணியிருக்கேன் வழியை நயா பைசா வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் உங்களோட திருப்திக்காக ஏதானும் ஆச்சாரியாளுக்கு தட்சிணை கொடுக்கணும், சம்பாவனை பண்ணணுங்கிறதுனால நான் 1 ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துட்டார். இப்படி பூணல் போட்டு வச்சா, இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு, பூணல் போடணும் அப்படின்னா உடனேயே ஏற்பாடு ஆகிடும், அதுக்கு என்னென்ன வேணுமோ தானே வரும். பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் வேணுமா, ரிக்வேதத்துக்கு வாத்தியார் வேணுமா, உடனே ஒரு ரிக்வேதி வந்து நிற்பார். சாமவேதத்தை பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா, உடனே ஒரு சாமவேதி வந்து நிற்பார். என்ன வேணும், வாழைப்பழம் வேணுமா வாழைப்பழம் வரும், தேங்காய் வேணுமா தேங்காய் வரும், அரிசி வேணுமா அரிசி வரும், பருப்பு வேணுமா பருப்பு வரும், என்ன வேணுமோ அங்கே வரும். காமதேனு கல்ப விருட்சம் அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ, குருவை காமதேனுவா கல்ப விருட்சமாலாம் நாம ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பார்த்துக்கிறோம். இதெல்லாம் வெறுமன சாதாரண உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தைகள் இல்லை. நிஜமாவே யாரோ பக்தாள்லாம் தாங்கள் நினைச்சதெல்லாம் அந்த சந்நிதியில டான்டான்டான்னு கிடைச்சதுனாலதான், அந்த பக்தி மேலிட்டினால்தான் இப்படி காமதேனு கல்ப விருட்சம் சிந்தாமணி அப்படின்லாம் சொல்றாளே வழிய, அவ ஒன்னும் உபச்சாரத்துக்காக சொல்லல அப்படிங்கறத நாம இது மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா நாம அனுபவிச்சு தெரிஞ்சுக்கலாம். இது ஏதோ வார்த்தைகளை வார்த்தையா மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்காத, நாம ஸ்வய அனுபவத்துல தெரிஞ்சுக்கலாம். அப்படி பெரியவா சன்னதியில எதுவா இருந்தாலும் ரொம்ப சகஜமா நடந்திருக்கும், நடந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதே இந்த ஹாஸ்பிட்டல்ல வேணுகோபால சுவாமி கோவில், அந்த வேணுகோபால சுவாமி கோவில்ல தங்கி இருந்தா. சில மார்வாடிகள்லாம் அதை ரட்சிச்சுட்டு வர, ரொம்ப ரொம்ப அழகான கோவில், ரொம்ப அழகான கோவில், ரொம்ப நன்னா இருக்கும். கர்நாடகாவில் எல்லா கோவிலுமே நன்னா இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறதோ பக்தி ஸ்ரத்தையா பூஜை பண்ணுறதோ எல்லாமே ரொம்ப நன்னா இருக்கும். அப்படி இந்த வேணுகோபால சுவாமி கோவிலில் இருந்துட்டு வந்தா அந்த பெரியவா இருந்துட்டு வந்த விசேஷம் போல இருக்கு. இன்னைக்கு போய் இந்த வேணுகோபால சுவாமி கோவிலை பார்த்துனா முழுக்க ஸ்வர்ணத்தால் அழிச்சிருக்கு. தங்க விமானம், தங்கத்தில் துவஜஸ்தம்பம் எல்லாம் பார்த்தா கோல்டு மயமா இருக்கு. திருப்பதிக்கு மேலே ஸ்வர்ணமயமா இருக்கு ஆலயம். அவள்லாம் அதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றா, பெரியவா பாதம் பட்டு பெரியவா இங்கே இருந்ததுனால போல இருக்கு, இந்த சுவாமிக்கு கோவிலே தங்கமயமாக எடுத்து அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்படுறாப்புல இருக்கு. இப்படி இந்த ஹாஸ்பிட்டலில் இன்னும் பல நிகழ்ச்சிகள். அதில் ஒரு பாடசாலை இருக்கு, அந்த பாடசாலையில் பெரியவா இருக்கிறதே தான் வித்யாரண்ய சுவாமிகளை பற்றி பெரியவா பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண சொல்லி அதுக்குன்னு ஒரு அந்த சிலாசாசனங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அப்படின்னு உட்டங்கிடா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க சொல்லி இதெல்லாம் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே இருந்துருந்தா. இந்த ஹாஸ்பிட்டலில் பல இடங்களுக்கு பெரியவா போயிட்டு வந்திருக்கா. இந்த சிந்தாமணி மடத்துக்கு போகிறது, இந்த சிந்தாமணி மடத்துலேயும் வித்யாரண்ய சுவாமிகள் பூஜை பண்ண புவனேஸ்வரி விக்கிரகம் அம்பாள் விக்கிரகம் இருக்குது, அதெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதே பெரியவா தொடர்ந்து தன்னோட யாத்திரையை தொடர்றா. எங்கெங்கெல்லாம் போகிறாங்கத்தான் நாமளும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருத்தெள்ளேணம் கயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் எனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்று உள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெள்ளேணம் கொட்டாமோ முத்திக்கு
முனிவர் குழாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு உண்டு பத்திக்கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்குமா பாடி தெள்ளேனும் குட்டாமோ பார்வாடும் பாதாளர் பாடும் விண்ணோர் தம் பாடும் ஆர்பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பரிய தனிப்பரியோ சீர்பாடல் பாடி நாம் தெள்ளேணம் குட்டாமோ மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவறியான் நுண்ணிய நாய் வந்தடியேன் பாலே புகுந்து பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தான் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலே கண்ணீர் மல்க தெள்ளேணம் கொட்டாமோ உருகி பெருகி உளக்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடலை மருவி திகழ்த்தன் வார்கழலே நினைந்து அடியோ திருவை பரவினாம் தெள்ளேணம் குட்டாமோ புத்தன் புரந்தராதியர் அயன்மால் போற்றிசையும் பித்தன் பெருந்துரைமேயபிரான் பிறப்பருத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருட்கழல்கள் சித்தம் புகுந்தவாத்தெள்ளேணம் குட்டாமோ உவலை சமயங்கள்
ஒவ்வாத சாத்திரமாம் உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை கடல் உளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழலினைகள் தந்தருளும் கவலை கெடுத்து கழலினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெள்ளேனம் கொட்டாமோ வான்கிட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மயனுக்கு கெட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ விண்ணோறு முழுமுதல் பாதாளத்தார்வித்து மன்னோர் மருந்தையன் மாலுடைய வைப்படியோ கண்ணார வந்து நின்றான் கருணை கடல் பாடி தென்னா தென்னா என்று கருணைக்கடல் பாடி தென்னா தென்னா என்று தெள்ளேனும் கொட்டாமோ குலம் பாடி கொக்குரகும் பாடி குலம் பாடி கொக்குரகும் பாடி கோல் வளையாள் நலம் பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனல் பிள்ளை அம்பலத்தே ஆடுகின்ற அலம்பார் புனல் பிள்ளை அம்பலத்தே ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் சிலம்பாடல் பாடினாம் தெள்ளேனம் கொட்டாமோ பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம்.
பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் நஞ்சமரு கண்டத்தன் அண்டத்தவர்நாதன் மஞ்சு தோயி மாடமணி உத்தரகோசமங்கை அஞ்சொலாள் தன்னொடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்று அமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வள் வளை பொன்னூசல் பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம் நித்தமெங்கள் நாவே
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.